ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாத்தூர் காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக சாத்தூர் காராசேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காராசேவ் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டிஸ்லேயும் காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாக ஒரு சூப்பரான சாத்தூர் காராசேவ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 12 15 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் காரம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மிளகாவாக இருக்கிற மாதிரி நான் 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாயை முதல்ல மிக்சியில் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிளகாயை ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட பூண்டு சேர்த்துக்க போகிறேன். குறைஞ்சது 20-25 பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இந்த மிளகாய் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். அப்போ தான் காராசேவ் வந்து நம்மளால் செஞ்செடுக்க முடியும். கொஞ்சம் பூண்டு வந்து அரைப்படாமல் இருந்தால் கூட கரண்டியில் வந்து நம்ம மாவு போட்டு தேய்க்கும் போது அந்த கரண்டி வழியாக மாவு வெளியில் வராது. இந்த பூண்டு வந்து அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையில் வந்து பூண்டு வந்து அடைச்சிக்கும். அப்போ மாவு வந்து பிழிய முடியாமல் காராசேவ் செய்ய முடியாது. தண்ணி சேர்த்து பூண்டு நல்லா நைஸாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்தோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வர மிளகாவுக்கு பதிலாக வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மிளகாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்து அரைக்கும்போது டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு பிசையறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே மாவு ஐட்டமில் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் ஏதாவது செய்யும்பொழுது முதல்ல சலிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கடையிலேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு முறை சலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது கூடவே 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வீட்லேயே கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலேயும் அரிசி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீட்லேயே நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முறுக்கு தட்டை செய்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி காரா சேவ், காரா பூந்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1/4 கிலோ பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சீரகம் நீங்கள் 1-2 இடித்து கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம அந்த காராசேவ் வந்து நம்ம மாவு பிழியும் பொழுது அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும், அடைச்சிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக 1/10 இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இப்போ முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் சேர்க்கறது மட்டும்தான். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காரம் வந்து சேர்த்துருக்கேன். 12-15 வரமிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா அதுக்கு மேலே நீங்கள் 3-4 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் நான் காரம் வந்து சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். காராசேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதாவது முறுக்குக்கு பிசைகிறத விட ரொம்ப இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பிழிய முடியும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா நம்மளால் காராசேவு பிழியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வந்து சீக்கிரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இலக்கமாக முறுக்குக்கு பிசைகிறத விட கொஞ்சம் நல்லா இலக்கமாகவே மாவு வந்து நான் காரசேவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காரசேவுக்குன்னு அச்சு இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மாவு வச்சு ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ண அழகாக எண்ணெயில் விழுந்துடும். ஆனால் நம்ம எப்போயாச்சும் ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா காரசேவ்லாம் செய்வோம். திடீர்னு இப்போ எல்லாருக்கும் காராசேவ் செய்யணும்னு நினைக்கும் போது அச்சு போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. கடையிலலாம் எங்கே விற்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு கரண்டி, அதாவது இந்த ஜல்லிக்கரண்டிலே வந்து பார்த்திங்கன்னா காராசேவ் இன்றைக்கி செய்ய போகிறேன்.
இதில் தான் நம்ம மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து மாவு வந்து அழகாக கீழே வந்து காராசேவு ஷேப்பில் வந்து நமக்கு விழும் எண்ணெயில். இந்த மாதிரி இந்த கரண்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு கெட்டியாக பசைஞ்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது மாவு ஈஸியாக வரும் கீழே. அதுக்காக மாவை ரொம்ப தண்ணியாக, அதாவது ரொம்ப இலக்கமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு மாவு இலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதத்திலே நீங்கள் தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ண எண்ணெயில் வந்து அழகாக காராசேவ் வந்து விழும். ஃப்ரை ஆகிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த கண்ணு கரண்டி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அழகாக அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கீழே எண்ணெயில் விழும். நல்லா சூப்பராக காராசேவ் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு பதத்துக்கே மாவு பிசைஞ்சிட்டு முறுக்குழாயில் போட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்குவாங்க காராசேவ்னு சொல்லிட்டு. ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து முறுக்குழாலே போட்டு செஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக முறுக்குக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் முறுக்குழாயில் போட்டு முறுக்கு சுற்றுற மாதிரி கடாயில் பெருசாக நீங்கள் சுற்றி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சூடு ஆற வச்சுட்டு உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது நல்லா ஈவனாக வெந்து வரும், நல்லா ஒரே மாதிரி கலரும் மாறி வந்திருக்கும். கடலை மாவில் பண்ணுறதுனால மாவு கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் இறுகிட்டே போகிற மாதிரி இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டியில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக கலரும் வந்து பார்த்திங்கன்னா மாறி வரும், அப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப கலர் வந்து தீயை விட்டுறாமல் நல்லா அந்த கொதியெல்லாம் அடங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகரண்டியில் எடுக்கும்பொழுது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ காராசேவ் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த கண்ணு கரண்டிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இது போல் காராசேவ் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் சொன்ன ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு காராசேவ் வந்து கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் காராசேவாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல மொறு மொறுன்னு எந்த அளவுக்கு எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்கும், நல்லா மொறு மொறுப்பாக. சும்மா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வருது. அதே மாதிரி சத்தமும் பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்குது. நான் எடுத்திருந்த மாவுக்கு ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபுரமாக எனக்கு காராசேவ் வந்து கிடைச்சது. ரொம்பவே டேஸ்டியாக தீபாவளிக்கு ஒரு சூப்பரான சாத்தூர் காராசேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் சாத்தூர் காராசேவ் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.